ஓம் நமச்சிவாயம். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் வருடங்களில் 36வது ஆண்டாக சுபகிருது வருடம் இருக்கும். அப்படிப்பட்ட சுபகிருது வருடம் சித்திரை மாதம் முதல் நாளாக 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் பிறக்கிறது. சுபகிருது ஆண்டு ரிஷப லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறக்கிறது. அன்றைய தினம் பூர நட்சத்திரம், எனவே சிம்ம ராசி. சுபகிருது ஆண்டின் லக்னாதிபதி சுக்கிரன் கும்பத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கிறார். ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் நாளுக்குடைய சூரியனுடன் சேர்ந்து ராகுவுடன் சேர்ந்து மேஷத்தில் இருக்கிறார். 8-11 உடைய குரு பகவான் மீனத்தில் இருக்கிறார். துலாம் ராசியில் கேது. இப்படிப்பட்ட கிரக சஞ்சார நிலையில் சுபகிருது ஆண்டு பிறக்கிறது. இந்த சுபகிருது ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை தரும் என்று காணலாம். ராசியாதிபதி செவ்வாய் சுபகிருது ஆண்டின் லக்னாதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து கும்பராசியில் இருக்கிறார். எனவே தொழில் முன்னேற்றம் அபரிமிதமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சீருடை பணியாளர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உண்டு. காவல்துறையினர், இராணுவத்தில் இருப்பவர்கள் மேன்மை பெறுவார்கள். மாநகராட்சியில் பணிபுரிபவர்கள் உயர்வடைவார்கள். பெண்களால் அனுகூலத்தை அடைவார்கள். கலைத்துறை இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மேஷ ராசிக்கு 2-7 உடைய சுக்கிரன் கும்பத்தில் இருப்பது அற்புதமான யோகத்தை தர இருக்கிறது. மேஷராசிக்கு 9 குரு பகவான் 12 சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தையால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் இருந்து இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நிலை தொழிலாளர்களால் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ராசியாதிபதி அருகிய சூரியன் மேஷத்திற்கு 5 அவர் உச்சம் பெற்று மேஷராசியில் சஞ்சரிப்பது பிள்ளைகளால் அனுகூலம், அதிக கஷ்டமில்லாத வருமானம் போன்றவற்றை தரும். தங்களது வாக்கினால் பெருமை பெறுவார்கள். வழக்கறிஞர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், நீதிபதிகள் வாக்கு மேன்மை பெறும். இப்படிப்பட்டவைகளெல்லாம் இந்த ஆண்டு சுபகிருது வருட பிறப்பின் மூலம் மேஷராசி அன்பவர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.